புதிய மாதத்திற்குள் கடந்து வர செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி ஏசையா 43:19 வசனத்தை நமக்கு இந்த மாத வாக்குத்தத்த வசனமாய் தந்திருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வாக்குத்தத்த வசனத்தை பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த மாதம் அது அப்படியே நிறைவேறும். நீங்கள் விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஏசையா 42:9 சொல்லுகிறது, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றுவதற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். புதியவைகளை நானே அறிவிக்கிறேன் என்று இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை, நியூ திங்கை உங்களுக்கு செய்ய போகிறார். எந்த விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த நன்மைக்காக ஏங்கிக் இருக்கிறீர்களோ, எந்த ஆசீர்வாதத்திற்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவரே இந்த மாதம் எனக்கு வேணும்னு சொல்லி சொல்றீங்களோ, அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு புதிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் புதியவைகளை அறிவி கிறேன் என்று சொல்லிவிட்டார். அவர் வாக்கு மாற மாட்டார். உங்களுக்குள்ள விசுவாசமே இந்த மாதம் புதிய காரியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். கர்த்தர் செய்ய புதிய புதிய காரியத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். உங்கள் விசுவாசம் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்யும். நீங்கள் எதிர்பார்க்குற உங்கள் ஆசீர்வாதத்தில் ஒரு புதிய காரியம், உங்கள் சரீர சுகத்தில் ஒரு புதிய காரியம், உங்கள் செல்வ சுகத்தில் ஒரு புதிய காரியம், உங்கள் வேலையில் ஒரு புதிய காரியம், பிள்ளைகளோட காரியத்தில் ஒரு புதிய காரியம், கர்ப்பத்தின் கனியில் ஒரு புதிய காரியம், வேலை உயர்வில் ஒரு புதிய காரியம், வெளிநாட்டுக்கு கடந்து செல்ல வேண்டிய விசா காரியத்தில் ஒரு புதிய காரியம், புகழ்ச்சியில் ஒரு புதிய காரியம், கீர்த்தியில் ஒரு புகழ் புதிய காரியம், மேன்மையில் ஒரு புதிய காரியம், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறதுக்கு புதிய காரியம், தடைப்பட்ட காரியங்கள் மாறும்படியாய் புதிய காரியம், இது எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிட்டாராம், அது தோன்றுவதற்கு முன்பே உங்களுக்கு அவர் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதனால் தான் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் சொல்லுகிறார், நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். வழியே இல்லை, நோ வே. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார், புதிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி உங்களுக்கு அறிவிக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். பிடித்துக் கொண்டு நாம் என்ன பண்ண, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். 41:18 சொல்கிறது, உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தில் தண்ணீர் தாடகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணுகளும் ஆக்கி வனாந்திரத்தில் கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒளிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வழியிலே தேவதாறு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணி என்று கர்த்தர் சொல்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உயர்ந்த மேடுகளில் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். மேடான இடத்துல ஆறுகளை உண்டாக்குவது என்று அதை நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு காரியம். அப்படிப்பட்ட இடத்துல ஆறுகளை உண்டாக்குவேன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில கர்த்தர் இந்த மாதம் நீங்கள் நினைத்து கூட பார்க்காத, எதிர்பார்க்காத நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களையும் செய்வேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். பள்ளத்தாக்கின் நடுவிலை ஊற்றுகளை திறந்து என்று சொல்லும் பொழுது, பள்ளத்தாக்கின் நடுவில் ஊற்றுகள், ஊற்று என்றுமே வற்றவே வற்றாது. கர்த்தர் அதே போல இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கும் உங்க குடும்பங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் வற்றாத ஆசீர்வாதங்களை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். வனாந்திரத்தில் தண்ணீர் தாடகமும் வறண்ட பூமியை நீர்க்கேனும் ஆக்குவேன் என்று சொல்கிறார். வனாந்திரத்தில் தண்ணீரே கிடையாது. அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு தண்ணீர் தாடகமும் வறண்ட பூமியில நீர்க்கேணிகளையும் உண்டாக்கி தருவேன் என்று சொல்கிறார். அளவிட முடியாத செழிப்பின் மாதம், ஆசீர்வாதத்தின் மாதம், நிறைவான மாதம், சம்பூர்ணமான மாதம், கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்குற மாதம், மேன்மைப்படுத்துகிற மாதம் இந்த மாதம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு செழிப்பை கொடுக்கிற மாதம் இந்த மாதம். வனாந்திரத்தில் கேதுருகளையும் கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒளிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வழி தேவதாறு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், இந்த நாளில் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பாயிட்டு சொல்லி ஒரு ஏதேனின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கிற மாதமாக வைத்திருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்த வசனங்களை நீங்கள் பிடித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை காட்டிலும், நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை காட்டிலும் உங்களுக்கு மகா பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் உயர்வையும் கனத்தையும் மேன்மையும் தந்து இந்த மாதம் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் சொல்கிறார் ஏசையா 43:18, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம்,
நீங்கள் இதுவரை கண்ட எந்த காரியத்தை நினைத்து பார்க்க வேண்டாம், நீங்கள் சிந்திக்கவே வேண்டாம், அவைகளை பற்றி யோசிக்க கூட நீங்கள் வேண்டாம். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அறிக்கை செய்யுங்க, உங்களுடைய காரியத்தில் ஜெயம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கும். ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த மாதம் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்க இந்த வாக்கு தத்துவத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை பூமிக்கு அனுப்புகிறார், அவர் சொல் மகா தீவிரமாய் செல்கிறது என்று சொன்னது போல ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இந்த புதிய காரியத்தின் ஆண்டவரே அப்பா வாக்கு தத்துவத்தின் ஆசீர்வாதம் மகா தீவிரமாய் கடந்து செல்லட்டும். உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் அது வெறுமையாய் திரும்பாதபடிக்கு நீர் அதை அனுப்பின காரியமுடி வாய்க்கோன்னு சொன்னீங்களப்பா ஆண்டவரே. இந்த ஆண்டவரே வாக்கு தத்துவ வசனம் யாருக்கெல்லாம் போய் சென்றடைதோ உங்க வாக்கு தத்துவம் அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இது முதல் ஆண்டவரே புதியவன்களையும் புதிய மாணவர்களையும் நீ அறியாத மறைப்பொருளையும் ஆண்டவரே உனக்கு தெரிவிக்கிறேன் என்று சொன்னீங்கல்லப்பா ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இந்த மாதம் புதியவைகளானவைகளையும் அறியாத மறைப்பொருளையும் ஆண்டவரே நீங்கள் தெரிவிக்கிற தேவனாக இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். புதியவைகளையும் ஆண்டவரே அறிவிக்கிற தேவனையும் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவைகள் தோன்றுவதற்கு முன்னே ஆண்டவரே அவர்களுக்கு சொல்லுகிற தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உயர்ந்த மேடுகளும் உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் எதிர்பாராத நன்மையும் கிரகிக்க கூடாத நன்மைகளை கொடுக்கிற தேவன், பள்ளத்தாக்கின் நடுவுகளை ஊற்றி ஆண்டவரே ஊற்றை போல செழித்தோங்க செய்கிற தேவன், வறண்டு போன பூமியில ஆண்டவரே நீர்க்கேணிகளை உண்டாக்கி தருகிற தேவன், இந்த மாதம் ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் நீர் ஆண்டவரே இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். ஆண்டவரே ஆயிரம் மடங்கு ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஏசப்பா இந்த நாளிலும் இப்பொழுது ஆண்டவரே சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உண்மையில் வந்து பலிக்கும் என்று சொல்லி உபாகமம் ஆண்டவரே 28:2 சொன்னது போல ஆண்டவரே இந்த மாதம் கர்த்தர் இந்த வாக்கு தத்துவத்தை பலிக்கும்படியாய் செய்வீராக, செய்வீராக. கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களை உன் மேன்மையாக வைப்பார்னு சொன்னீங்களப்பா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் இந்த மாதம் மேன்மையாக வைப்பீராக ஆண்டவர். அவருக்கு பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கணும். கர்ப்பத்தின் கனியும் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கணுமா ஆண்டவரே. கூடையும் ஆப்பசுகளை தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கணும். வருகையிலையும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே யாரெல்லாம் விரோதமாய் ஒரு வழியாய் வந்தார்களோ அவர்கள் 7 வழியாய் அவர்களுக்கு முன்பாக ஓடி பக்கத்தக்கதாக ஆண்டவரே ஒரு அபிஷேகத்தின் குடும்பமாக இருக்கணும். ஆண்டவரே கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த மாதம் ஆண்டவரே கடன் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். கடன் வாங்காதவர்களாய் கர்த்தர் இந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட குடும்பமாக இந்த மாதம் இவர் நீர் ஆண்டவரே ஒரு சாட்சியின் குடும்பமா வைப்பதற்காக ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் ஆண்டு தேசத்தில் மழை போய் கையிட்டு செய்வேலாம் ஆசீர்வதிக்கிற மாதமா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கீழாக்காமல் மேலாக்கி வாழாக்காமல் தலையாக்குற மாதமா இந்த மாதம் நீர் வைத்து ஆண்டவரே முந்தினவைகள் அல்ல ஆண்டவரே ஏசப்பா பூர்வமானங்கள் அல்ல புதிய காரியத்தை செய்து குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. நீர் அப்படி செய்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களையும் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பம் ஆவி ஆத்மா சரீரத்தை கல்வாரி பலிபீடத்தில் தரைமட்டமாய் தாழ்த்தி படைக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன்.